வணக்கம் குழந்தைங்களா, நேற்று பாடம் பார்த்தோம் இல்லையா? இப்போ அதில் உள்ள பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம். பாருங்கள், வினாக்களுக்கு விடையளி பார்க்கலாமா? வினாக்களுக்கு விடையளி. உழவர் யானையை எதற்காக இரவல் கேட்டார்? உழவர் யானையை தம் மகன் கல்யாணத்திற்கு இரவல் கேட்டார். ஊர்வலம் சென்ற யானைக்கு என்ன நேர்ந்தது? ஊர்வலத்திற்கு சென்ற யானை இறந்துவிட்டது. மரியாதை ராமன் உழவரை தனியே அழைத்து என்ன கூறினார்? உங்கள் வீட்டு கதவிற்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்து கதவை தாழ்பால் போடாமல் வைத்திருங்கள், பின்னர் நடப்பதை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என்றார். யானைக்கும் பானைக்கும் சரி என்ற கதை உணர்த்தும் நீதி என்ன? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அடுத்து பாருங்க, பூக்களில் உள்ள எழுத்துக்களை கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. இங்கே பாருங்கள், கீழே பூக்களில் எழுத்துக்கள் இருக்கா, அந்த எழுத்துக்களை வச்சு நம்ம என்ன பண்ணணும், கோடிட்ட இடம் நிரப்ப போகிறோம். வணிகர் டேஷ் நாட்டை சேர்ந்தவர். வணிகர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தோம், அரபு நாட்டை சேர்ந்தவர். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா ஆ, எங்கே இருக்கு ஆ, ரா, பே, அரபு இருக்கா, இதை எடுத்தால் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து, உழவர் வணிகர் இருவரின் வழக்கை எதிர்கொண்டவர் டேஷ். ரெண்டு பேர்த்த வழக்கை யார் எதிர்கொண்டது? மரியாதை ராமன். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், மா ரி யா தை, மரியாதை ராமன். ரா மா ரெண்டு சிலையின் மரியாதை ராமன், அதுதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். மரியாதை ராமன். அடுத்து, திருமண ஊர்வலத்தில் டேஷ் இறந்துவிட்டது. அந்த ஊர்வலத்தில் எது இறந்துருச்சு? யானை. யானை எங்கே இருக்கு? யா இங்கே இருக்கு, ரெண்டு சுழி இணை கொம்பு, ரெண்டு சுழி நானை இங்கே இருக்கு பாருங்கள், யானை. அடுத்து, டேஷ் கீழே விழுந்து நொறுங்கின. எது வந்து கீழே விழுந்து நொறுங்கிருச்சு? பானை. சரிங்களா, பா நை பானை. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.